right. What do you mean by secondary frequency acceleration structure? Secondary, இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் அப்படின்னு ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எ ரொட்டேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். ரொட்டேட்டிங், ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் இருக்கிற மாதிரி நம்மளுடைய இண்டக்ஷன் மோட்டார்ல பிரைமரி வைண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்டேட்டர் வைண்டிங், செகண்டரி வைண்டிங் அப்படிங்கிறது ரோட்டார் வைண்டிங். ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படி பிரைமரியில வந்து சப்ளை கொடுத்தோம்னா செகண்ட்ல இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகுது, அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டார சப்ளை கொடுத்தோம்னா ரோட்டார்ல இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகும். ஸோ அப்போ ரோட்டார்ல இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஏசி இஎம்எஃப், அப்போ ஏசி இஎம்எஃப் அதுக்கு என்ன இருக்கும்னா ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த ரோட்டாருடைய அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆக்சலரேஷன் ஸ்டார்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்டரி ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேஷன், செகண்டரி ஃப்ரீக்வன்சி டெவலப் ஆகிறத வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு ஸ்டார்டரா பயன்படுத்த போறோம், ஆக்சலரேஷன் வேகம் எடுக்க எடுக்க. ஸோ அந்த வேகத்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் சம்மந்தம் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபோர்த் டைம்லேயே படிச்சிருக்கோம் மோட்டாருடைய ரோட்டார் இண்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப், அதாவது எஃப்ஆர். எஃப்ஆர் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார் அப்படிங்கிறது என்னன்னா எஸ் இன்டு எஃப். எஸ் அப்படிங்கிறது ஸ்லிப்பு, எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டேட்டார். அப்போ ரோட்டாருடைய ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லிப் இன்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டேட்டார் வைண்டிங். ஸ்லிப்புக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், ஸ்லிப் ஈக்குவல் டு என்எஸ் மைனஸ் என்ஆர் பை என்எஸ். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு இண்டக்ஷன் மோட்டார் ஓடாது, ஓடலன்னா என்ஆர் எவ்வளோனா ஜீரோ, அதாவது ரோட்டார் ஸ்பீடு ஜீரோ. அப்போ வந்து ஸ்லிப் ஈக்குவல் டு என்எஸ் பை என்எஸ் இருக்கும். அப்போ எடுத்தவொடனே ஸ்லிப் ஒன்னு இருக்கும். அப்போ ஸ்லிப் ஒன்னு இருக்குன்னா அப்போ மோட்டார் எடுத்த உடனே என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும்னா ஸ்லிப் ஒன்னு. எஃப்ஆர் ஈக்குவல் டு எஸ் இன்டு எஃப், எஸ் ஒன்னு, சப்ளை ஃப்ரீக்வன்சி இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ், அப்போ 1 × 50 = 50. அப்போ எடுத்தவங்க ரோட்டார் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்குன்னா 50 ஹெர்ட்ஸ் இருக்கும், சரியா? ஒன்ஸ் மோட்டார் ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரோட்டார்ல ஸ்பீடு வந்துடும். உதாரணத்துக்கு ஸ்டேட்டாருடைய சிங்கன ஸ்பீடு 1500 மைனஸ் ரோட்டார் 50 RPM ஓடுதுன்னா 1500 மைனஸ் 50 எவ்வளவுனா 1450 டிவைடட் பை 1500 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்னா 1450 × 1500 அது எவ்வளோனா 0.96 வரும். இப்போ 0.96 × 15 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி 48 ஹெர்ட்ஸ் ஆகும். அப்போ மோட்டார் ஓட 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 என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும், ஓகேவா? ஸோ அப்போ எடுத்தோடனே 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். அடுத்து மோட்டார் வந்து ஸ்பீடு பிக்கப் ஆக ஆக ஃப்ரீக்வன்சி 48, 49, 45 அப்படியே குறைஞ்சி 30, 35 அப்படியே குறைஞ்சி என்ன ஆகும்னா 5 ஹெர்ட்ஸ். உதாரணத்துக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்லிப் 0.02 இருக்குன்னா ரோட்டார் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும், 1 ஹெர்ட்ஸ் இருக்கும். அதாவது எஃப்ஆர் ஈக்குவல் டு 0.02 × 15 எவ்வளோ 1 ஹெர்ட்ஸ்னு வந்துடும். அதாவது மோட்டார் தன்னுடைய ஃபுல் ஸ்பீட் ஓட ஆரம்பிச்சுன்னா ரோட்டார் ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸ் ஆயிரும். அப்போது மோட்டார் ஸ்டார்ட் பண்ண உடனே 50 ஹெர்ட்ஸ் இருக்கு, ஃபுல் ஸ்பீடு ரீச் ஆன உடனே என்ன ஆகும், ரோட்டார் ஃப்ரீக்வன்சி 1 ஹெர்ட்ஸாக குறையுது. ஸோ அப்போ இந்த ரோட்டாருடைய ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஸ்டார்டரு பயன்படுத்த போறோம், ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா இதுல மேல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட், கீழே உள்ளது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். மேல பவர் சர்க்கியூட்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரோட்டார் வைண்டிங்ல இருந்து டெர்மினல்ஸ் எடுத்து மூணு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. மூணு ரெசிஸ்டன்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா கான்டாக்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. கான்டாக்ட்ஸ், ஏ கான்டாக்டோட கான்டாக்ட்ஸ், ஏ கான்டாக்ட்ஸ், பி கான்டாக்ட்ஸ், சி கான்டாக்ட்ஸ், மூணு கான்டாக்ட்ஸ் இருக்கு. அதாவது மோட்டார் ஓட ஓட என்ன செய்ய போறோம்னா நம்ம ரெசிஸ்டன்ஸை கட் பண்ண போறோம். ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை 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 பேஸ் பண்ணி கட் பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வச்சு கட் பண்ண போறோம். அப்போ ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட் மாதிரி ஒரு சர்க்கியூட் வச்சிருக்காங்க. ஸோ வந்து இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மேல பாத்தீங்கன்னா 1F 2F இருக்கும், அது வந்து என்ன ரிலே. அப்போ ரிலேல என்ன இருக்குன்னா காயில், அப்புறம் அடுத்து என்ன இருக்குனா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு காயில், ஒரு கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னா ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட். இந்த ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்ல 1F 2F 3F அப்படின்னு மூணு ரிலே இருக்கு. 1F அப்படிங்கிற ரிலே வந்து எப்போ இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆகும் அப்படின்னா ரோட்டார் ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்ல இருந்து 45 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 1F பிக்கப் ஆகும். அடுத்து ஃப்ரீக்வன்சி 45 ல் இருந்து 30 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 2F பிக்கப் ஆகும். 30 ல் இருந்து 15 ஹெர்ட்ஸ் வரைக்கும் எது பிக்கப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3F பிக்கப் ஆகும். அதாவது 1F பிக்கப் ஆன ஃப்ரீக்வன்சி 50 ல் இருந்து 45 க்குள்ள இருக்கணும், 2F பிக்கப் ஆன ஃப்ரீக்வன்சி 45 ல் இருந்து 30 க்குள்ள இருக்கணும், 3F பிக்கப் ஆனா 30 ல் இருந்து 15 க்குள்ள இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மோட்டார்ல ஸ்டார்டிங்ல எடுத்தவொடனே எவ்வளவு இருக்கும்னா ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் இருக்கும்.
அப்போ மோட்டார் ஆன் பண்றோம் சோ நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் பார்க்கலாம் இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட்ல ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றோம் ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணா என்ன ஆகும்னா எம் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆகும் எம் கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆனவுடனே எம்1 எம்2 க்ளோஸ் ஆகும் அதே நேரத்தில் ஸ்டேட்டாருக்கு என்ன ஆகும்னா இந்த மெயின் கான்டாக்ட் சப்ளை வந்து எம் கான்டாக்ட் வழியாக கொடுத்துருப்பாங்க அப்போ மோட்டார் என்ன செய்யும் எடுத்தோடனே ஓட ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிச்சோடனே அதாவது ஓடுற உடனே ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும்னா 50 ஹெர்ட்ஸ் இருக்கும் அப்போ 50 ஹெர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா எந்த ரிலே பிக்கப் ஆயிரும் 1 இயர் பிக்கப் ஆயிரும் இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ல 1 இயர் கான்டாக்ட் எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏ அப்படிங்கிற கான்டாக்டருக்கு சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்ப 1 இயர் பிக்கப் ஆனா ஒன்னு என்ன ஆயிரும்னா 1 இயர் ஃபோன் என்ன ஆயிரும் உங்களுக்கு ஓபன் ஆயிரும் அப்ப 1 இயர் ஃபோன் ஓபன் ஆயிரும் நேரம் எனர்ஜைஸ் ஆக முடியாது ஏ கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆக முடியாது அதே மாதிரி பி எனர்ஜைஸ் ஆக முடியாது ஏன்னா ஏ1 ஓபன்ல இருக்கு அப்ப பி எனர்ஜைஸ் ஆக முடியாது அதே மாதிரி எதுவும் எனர்ஜைஸ் ஆக முடியாது சி எனர்ஜைஸ் ஆக முடியாது ஏன்னா பி1 ஓபன்ல இருக்கு சரியா அப்ப ஏ எனர்ஜைஸ் ஆகல பி எனர்ஜைஸ் ஆகல சி எனர்ஜைஸ் ஆகலன்னா உங்களுடைய மேல உள்ள பவர் சர்க்கியூட்ல ஃபுல் ரெசிஸ்டன்ஸ்மே கட் ஆயிருக்கும் அப்ப ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிருக்கு சாரி ஃபுல் ரெசிஸ்டன்ஸ்மே கனெக்ட் ஆயிருக்கும் அப்ப ஃபுல் ரெசிஸ்டன்ஸ்மே கனெக்ட் ஆயிருச்சுன்னா என்ன ஆயிருக்கும் ரோட்டார்ல போற கரண்ட் கம்மியாயிருக்கும் சோ ரோட்டார்ல போற கரண்ட் கம்மியானோடனே ரோட்டார் வேகமா ஓட ஆரம்பிக்குது ரோட்டார் வேகமா ஓட ஓட என்ன ஆகும் ரோட்டார ஃப்ரீக்வன்சி குறையும் எப்போ ரோட்டாருடைய ஃப்ரீக்வன்சி 45 ஹெர்ட்ஸுக்கு கீழே வருதோ அப்ப 45 ஹெர்ட்ஸுக்கு வந்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா 1 இயர் என்ன ஆயிரும் உங்களுக்கு டிஎன்ஏஸ் ஆயிரும் 1 இயர் டிஎன்ஏஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்னா ஏற்கனவே ஓபன் ஆயிருக்கிற 1 இயர் ஃபோன் என்ன ஆயிரும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் அப்ப 1 இயர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்ப ஏ கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும் அப்போ ஏ கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆனவுடனே என்ன ஆயிரும் உங்களுக்கு ஏ அப்படிங்கிற கான்டாக்ட்ஸ் ரெண்டு கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல ரெண்டுமே க்ளோஸ் ஆயிரும் அப்போ என்ன ஆயிரும்னா ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு 1/3 என்ன ஆயிரும் உங்களுக்கு கட் ஆயிரும் அப்போ 1/3 கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு மோட்டார்ல கரண்ட் என்ன ஆயிரும் உங்களுக்கு கூட ஆரம்பிச்சிடும் அதாவது ஸ்பீடு பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்து மோட்டார் வேகமா ஓடிட்டு இருக்கு ஸோ ஏ எனர்ஜைஸ் ஆகும்போது என்ன ஆயிரும்னா ஏ1 க்ளோஸ் ஆகும் எப்போ ஃப்ரீக்வன்சி 45 ஹெர்ட்ஸ்க்கு வருதோ அப்ப என்ன ஆகும்னா 2F பிக்கப் ஆயிரும் 2F பிக்கப் ஆனா 2F1 ஓபன் ஆயிரும் சோ அப்ப A1 க்ளோஸ் ஆனா கூட எது என்ன செய்ய முடியாது B கான்டாக்ட் என்ன செய்ய முடியாது அப்ப எப்போ ஃப்ரீக்வன்சி 30 ஹெர்ட்ஸ்க்கு கீழ வருதோ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு 2F D என்ன செய்ய சார் 2F D என்ன செய்ய சொன்னா என்ன ஆகும் 2F1 க்ளோஸ் ஆயிரும் ஏற்கனவே A1 க்ளோஸ்ல இருக்கு இப்ப 2F1 க்ளோஸ் ஆன உடனே என்ன ஆகும் உங்களுக்கு B கான்டாக்ட் என்ன செய்ய சேரும் பி கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆனவுடனே என்ன ஆயிரும்னா பி கான்டாக்ட்ஸ் க்ளோஸ் ஆகும் அப்போ ரெசிஸ்டன்ஸ் முக்காவது என்ன ஆயிரும் உங்களுக்கு கட் ஆயிரும் அதே நேரத்தில் B1 க்ளோஸ் ஆயிரும் ஃப்ரீக்வன்சி 30 ஹெர்ட்ஸ் வந்தோடனே என்ன ஆயிரும் உங்களுக்கு 3F பிக்கப் ஆயிரும் 3F பிக்கப் ஆனால் என்ன ஆயிரும் உங்களுக்கு 3F1 ஓப்பன் ஆயிரும் அப்போ 3F1 ஓப்பன் ஆன உடனே அப்போ என்ன செய்ய முடியாது சிஏ பிக்கப் ஆக முடியாது எப்போ ஃப்ரீக்வன்சி 15 ஹெர்ட்ஸ் கீழே வருதோ அப்போ என்ன ஆயிரும் 3FD எனர்ஜைஸ் ஆயிரும் 3FD என்ன ஆயிரும் 3F1 என்ன ஆயிரும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் 3F ஏற்கனவே B1 க்ளோஸ்ல இருக்கு இப்போ 3F1 க்ளோஸ் ஆனோடனே என்ன ஆயிருப்ப சி கண்டக்ட் எனர்ஜைஸ் ஆயிரும் சி எனர்ஜைஸ் ஆயிருச்சுன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸுமே என்ன ஆயிரும் உங்களுக்கு கட் ஆயிரும் சி கண்டக்ட் எனர்ஜைஸ் ஆயிரனால சி கான்டாக்ட் க்ளோஸ் ஆயிரும் அப்போ ஆல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் ஆயிரும் சரியா சொல்லிட்டு ஓகே ரொம்ப சிம்பிள் அதாவது ஃப்ரீக்வன்சி 50ல இருந்து ரோட்டார் ஃப்ரீக்வன்சி 50ல இருந்து 40 ஹெர்ட்ஸ் வரைக்கும் 1 இயர் பிக்கப்ல இருக்கும் 1 இயர் பிக்கப்ல இருக்கிற வரைக்கும் 1 இயர் ஃபோன் ஓபனா இருக்கிறதுனால ஏ எனர்ஜைஸ் ஆகாது பி எனர்ஜைஸ் ஆக முடியாது சி எனர்ஜைஸ் ஆக முடியாது அப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸுமே இன்க்ளூட்ல இருக்கும் ஃப்ரீக்வன்சி 40 ஹெர்ட்ஸ் வந்தோடனே என்ன இருந்தால் 1F D எனர்ஜைஸ் ஆயிரும் 1F D எனர்ஜைஸ் ஆனோடனே என்ன ஆயிரும் 1F1 க்ளோஸ் ஆகி ஏ கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆயிரும் ஏ எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் கட் ஆயிரும் ஸோ அந்த நேரத்தில் வந்து 2F பிக்கப் ஆகும் 2F பிக்கப் ஆச்சுன்னா 2F1 ஓப்பன் ஆயிரும் அப்போ பி எனர்ஜைஸ் ஆகும் எப்போ ஃப்ரீக்வன்சி 30 கீழே போதும் அப்போ 2F D எனர்ஜைஸ் ஆகும் பி கண்டக்டர் என்ன எனர்ஜைஸ் ஆகும் எப்போ ஃப்ரீக்வன்சி 15 ஹெர்ட்ஸ் கீழே போதும் அப்போ 3F1 என்ன ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும் அப்போ சி கண்டக்டர் எனர்ஜைஸ் ஆகும் சரியா ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் பார்த்த விஷயம்